So answer will be written as 7.1 11th standard general math question number 3. இதுல வந்து equating corresponding entries. நம்ம equating corresponding entries. That is A11. So A11 ஆ இதுவும் என்ன? A11. அப்ப அந்த A11 ல ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 2x plus 5 equal to 7. அடுத்து என்ன இருக்கு? இது A12. இதுவும் A12 இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் எழுத வேண்டியதில்ல, சும்மா புரியறதுக்காக நம்ம எழுதுறது. பட் இந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. A12 ஃபர்ஸ்டோ செகண்ட் ப்ராடக்ட்ல எனக்கு 7y-13 ஈக்குவல் டு 4x. இந்த 4x இந்த சைடு வந்ததுன்னா -4x. தென் இந்த 13 அந்த சைடு வந்ததுன்னா -13. ஓகேவா? 7x -4x ஈக்குவல் டு -13. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? இது இதுலேயும் ஈக்குவல் பண்ணலாம் இல்லையா? தென் அதை விட இதை பற்றி எடுத்து சொல்ல இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துக்கலாம், 4x x + 6 ஈக்குவல் டு 4x = x + 6. 4x = x + 6. தேர்ஃபோர் இந்த பிளஸ் எக்ஸ் இந்த சைடு பண்ணதுன்னா -x. -x = 6. ஸோ 3x = 6. ஸோ x = 2. இந்த x = 2 இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கூட தேவையில்லை, வேற ஏதோ ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணிக்க போதும். நவ் இங்கே 2 கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், 2 + y = 7. 2 + 4 y = 7 - 4 = 3. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், x = 2 y = 3. ஏதோ ஒன்றை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எடுத்துக்கேன், இங்கே 5x - y, 5x - 7, 5 - 2 - 7 இல்லையா? 5 - 10 - 7 - 3. இங்கேயும் y வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அந்த தவிர்த்து நெக்ஸ்ட் வர அந்த கொஸ்டின் வரும். இது வந்து அடுத்ததா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A² கம்ப்ளீட் த வேல்யூ ஆஃப் A⁴. ஸோ ஃபாதர் யூ ஆர் ஃபைண்டிங் A² A² என்ன, A × A. இந்த வரையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம வீட்டில் கோலம் போடணும் இல்லையா, அந்த கோலம் போடுற மாதிரி இது போட்டுட்டு இதில் எல்லாத்தையும் ரோ எழுதுறோம். இது வந்து ரோ. பட் நோ நீட் டு ஃபாலோ திஸ் மெத்தட், ஜஸ்ட் ஒரு பிரேயர் மெத்தட் மாதிரி போடுறோம்னு வச்சுக்கோ. இதுல என்ன ரோ, இது ரோ, இது எத்தனை ரோ, ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா, இது வந்து செகண்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது வந்து காலம், இது காலம், இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ இது மாதிரி போட்டுட்டு நம்ம இப்படி கோலம் போட்டுட்டு இப்படி போடணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன ஒரு மாதிரி எடுத்து எழுதிங்களா, ஓகே ரைட். 1A தென் 0 1 × 1A 0 1. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்போ என்ன வரும், இங்கே 1. ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படி எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 × 1 1, 8 × 0. அடுத்து ஃபர்ஸ்டோ செகண்ட் காலம், ஸோ 1 × 3. செகண்ட் காலம் இருக்கோ கை இங்கே வந்துடணும், இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம், கை வந்து இங்கே வரக்கூடாது. இது வந்து ரோக்கு, இது இது வந்து ரோக்கு உரியது, இது வந்து காலத்துக்கு உரியது. கை இந்த இடத்துல இருக்கணும், செகண்ட் காலம், தேர்ட் காலம்னா இங்கே, ஃபோர்த் காலம்னா இங்கே, செகண்ட் ரோட் தான் இங்கே, தேர்ட் ரோட் தான் இங்கே, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ 1 × 3 A தென் 8 × 1 A இல்லையா, 1 × 3 A 8 × 1 A. நான் செகண்ட் ரோ, செகண்ட் ரோ எடுக்கிறப்போ திஸ் இஸ் செகண்ட் ரோ, செகண்ட் ரோ எடுக்கிறப்போ கை வந்து கீழே வந்துடணும். ஸோ 0 × இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்டோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்டோ தேர்ட் காலம். ஸோ 0 × 1 0, இது வந்து 0,
இது வந்து ஆக்சுவலா 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும். கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் எக்ஸ்பிளைனிங் மச். தென் செகண்ட் ரோ, ஓகே நான் கம்ஸ் செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஸோ இங்க கை இருக்குது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தென் பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், இந்த மாதிரி இருக்குது. முதல் உறுப்பு முதல் உறுப்பு முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்பு இரண்டாவது உறுப்பு. ஸோ கிராம் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 2 a 0 1. இது வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். வி வாண்ட் ஏ பவர் ஃபோர். ஏ பவர் ஃபோர் மீன்ஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர், திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் தான் ஏ பவர் ஃபோர். அப்போ அந்த திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 a 0 1 இன்ட்டு 1 2 a 0 1. ஓகேவா? ஸோ என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஜீரோ. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக், இங்கே இருந்து அவங்க ஜீரோ, இது இது மல்டிப்ளை பண்ணிட்டோம், இது இது மல்டிப்ளை பண்ணி இங்கே தான் வரும். இது வந்து செகண்ட் காலம். நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் காலம்ல இதுக்குள்ள அறிஞ்சிடும், செகண்டோ செகண்ட் காலம்ல இதுக்குள்ள, தேர்டோ சாரி ஃபர்ஸ்டோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்டோ தேர்ட் காலம்ல இதுக்குள்ள அறிஞ்சிடும். இதுவும் இதுவும் இருந்தோம் இதுவும் இதுவும் இருந்து இதுக்குள்ளதான் வந்தது அடுத்தது கொஞ்சம் செகண்ட் வரக்குள்ள இங்க எடுத்துக்கணும் இப்ப இங்க இங்க வந்துட்டோம் இல்லையா அப்போ 1 into 2 a 2 a 2 a into 1 இதுவும் 2 a then the third column நமக்கு இல்லை. ஸோ அடுத்தது இப்போ கீழே வரும் இது ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்டும் ஃபர்ஸ்டும் ஜீரோ தென் விசார்டோ ஜீரோ அடுத்தது செகண்டோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ செகண்
1 4 8 0 1. So this is correct. So either the answer will be our answer question, answer will be our problem. If you are like this video, you please share it to others. We see the video in the name Govindi Darwaraj. Thank you.